Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இப்ப தமிழ் இலக்கணம்ல குற்றிய லிகரம் பார்க்க போறோம். குருமை plus இயல் plus சிகரம் equal to குற்றிய லிகரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குருமை அப்படிங்கறத வச்சு குற்றிய லுகரத்துக்கு நான் எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இது வந்து இகரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குருமை plus இயல் plus சிகரம். அப்ப வந்து இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது பிரித்தெழுதுகளில் ஃபஸ்ட்டு வர்ற இந்த இதை வந்து மறந்துடக்கூடாது. அப்போ தான் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்போ வந்து இது குற்றிய லுகரம். அதுக்கப்புறம் வர்ற யகரம், அதாவது வந்து இதுக்கப்புறம் வர்ற யகரம் இந்த யா, அது கண்டினியூட்டி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து எப்படி நான் இடம்பெறும் குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லுகரத்தில் உள்ள இகாரம் மாறும். அப்போ வந்து குற்றிய லுகரம் யகரம் வந்து கண்டினியூட்டியான ஃபஸ்ட் லெட்டரில் வருது. அப்போ இது வந்து இகாரம், இகாரம் குற்றிய. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இகாரம் வந்து மாறும், குற்றிய லிகரமாக மாறும். அப்போ வந்து இங்கே இகரம் வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். அப்போ ஒரு மாத்திரை அளவு ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவு ஒழிக்கும். ஏன்னா வந்து இங்கே இருக்கிற கண்டிய வந்து பார்த்திங்கன்னா ஈனா வந்து இந்த இகரம் வந்து பார்த்திங்கன்னா இகரம். அப்போ வந்து கந்த இகரம் வந்து எப்படின்னா ஃபுல்லாமே இ ஃபார்மேட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். அப்போ வந்து இங்கே இருக்கிற இந்த குற்றிய லுகரத்தை தொடர்ந்து வர்ற யகரம் வந்து இது எல்லாமே வந்து இ ஃபார்மேட்டில் தான் மாறும். கீங்கீச்சி அந்த இதில் வர்ற இ ஃபார்மேட், அதாவது வந்து குறில் எழுத்துக்களான அந்த இதில் இருக்கிறது தான் மாறி வரும். ஓகேங்களா? அதை வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து இப்போது உரைநடை வழக்கில் இல்லை, இது வந்து நெக்ஸ்ட் கிண்ட்டு இதில். ஓகேங்களா? அப்போது இதில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், அதோட பிரித்து எழுதுக. அதுக்கப்புறம் அதோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவுக்கே ஒழிக்கும். ஏன்னா அங்கே வந்து ஃபாலோ ஆகிற குற்றியில் வர சொற்களுக்கு அடுத்து வர அகரம் வந்து இகாரம் வந்து மாறும். அப்போ மாறுறனால தான் தனக்குரிய மாத்திரை அளவு ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவு ஒழிக்கும். ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா? டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். காற்று ஓவராக அடிக்குது. தேங்க்யூ.